மாவட்ட செய்திகள் வாசிப்பது விஜய் பிரபு. சென்னையில் தொழில் நிறுவனங்களுக்கான அரையாண்டு நிறுவ வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கோவையில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வந்த இரண்டு பேரை ஓட ஓடி விரட்டி அறிவாளால் வெட்டிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் தொழில் அதிபரின் வீடு, அலுவலகம் உட்பட 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் 1008 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குளச்சல் அருகே வாக்குவாதத்தில் நண்பர்கள் கீழே தள்ளிவிட்டதால் காயமடைந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 5 முறை திமுக ஆட்சியில் இருந்த போதும் சமூக நீதிக்காக என்ன செய்தது என்று ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகை மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். சேலத்தில் கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அரசு முத்திரை இல்லாத 44 இடைக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாங்குநேரி யூனியன் அலுவலகத்தில் திட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் பாஜக சார்பில் இன்று நடக்கவிருந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.